அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் கூறும் குடும்ப வேலிலே நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகளை எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக நாம் வளர்க்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும் என்பதை காரண காரியங்களோடு நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். அதுபோக இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இது மாதிரியான பாதிப்புகள், அதாவது காதல் என்ற பெயரில் அவங்க வீட்டை விட்டு வெளியேறி அவங்க திருமணம் செய்து கொண்டு நல்லபடியாக இருக்கலாம் என்று போகிறாங்க இல்லையா, அந்த விளைவுகளை பற்றி ஒரு நிறுவனம், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்டிஐ இன்டர்நேஷனல்ங்கிற ஒரு நிறுவனமும் சேர்ந்து இந்த குடும்ப வன்முறை இருக்குல்ல, குடும்ப வன்முறைன்னு சொன்னால் கல்யாணத்துக்கு பிறகு கணவனால் தொல்லைப்படுத்தப்படுறது, கணவனுடைய சொந்தக்காரங்களால் குடும்பத்தால் பெண்களுக்கு கொடுமை இழைக்கப்படுறது, இந்த மாதிரி குடும்ப வன்முறையை பற்றி ஒரு ஆய்வு செய்கிறாங்க. எந்தெந்த குடும்பங்கள்ல எல்லாம் பெண்கள் வந்து புகார் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு கொடுமை செய்யப்படுதுன்னு, குடும்பத்தில் செய்யப்படுற கொடுமை, இதை ஆய்வு செய்துட்டு அந்த நிறுவனம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க. யாரெல்லாம் வந்து பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து வைத்தார்களோ அங்கே இருக்கிற குடும்ப வன்முறையை விட அவங்களா தேர்ந்தெடுத்து கொண்டு கல்யாணம் பண்ணாங்கள்ல அதில் டபுள் மடங்கு இருக்கிறது அந்த நிறுவனம் சொல்லுகிறது. இதில் வந்து ஒரு 100 பேர் குடும்ப வன்முறைக்கு ஆளாக 10% குடும்ப வன்முறை இருக்குதுன்னு சொன்னால் அதில் வந்து 20% இருக்கும். அந்த நம்பர் அவங்க குறிப்பிடலை. அதான் எந்த அளவுக்குன்னா குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி தாய் தகப்பன் பார்த்து அரேஞ்ச் பண்ணி திருமணம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த திருமணங்களில் அந்த பெண்கள் வந்து கம்மியாக தான் கொடுமைக்கு ஆளாகுறாங்க. ஏன்னா சமூகம் கேட்கும், சமூகத்தில் கொஸ்டின் வரும்னு பயந்து கொண்டு ஒரு அளவுக்கு தான் என்ன செய்கிறாங்க, கொடுமை செய்கிறாங்க, கொடுமை செய்யாமல் இருக்கிறாங்க. ஆனால் கொடுமை செய்கிறவர்களை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் காதல்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க பாருங்க, அந்த குடும்பத்தில் தான் அவனுக்குள்ள மனசில் என்ன வந்துருமா சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை தாய் தந்தெல்லாம் விட்டு நம்ம கூப்பிட்டு முடியாதால, இதே மாதிரி இன்னொருத்தன் கூப்பிட்டாலும் போயிடுவான் மனசில் வந்துடும் அவன், அப்போதைக்கு நினச்சிட்றான் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் மனசில் என்னவாயிரு, அவள் மீது ஒரு சந்தேக கண்ணை வச்சுக்கிட்டே இருப்பான் என்பதை எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஆய்வு செய்து இந்த கணவனால் வந்து இந்த மாதிரி உள்ளவங்க ஜாஸ்தியாக கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அப்போ இந்த கொடுமை இவங்க நினைக்கிறாங்க, நம்மளாக விரும்பி ஒன்று தேர்ந்தெடுத்து கொண்டால் கொடுமை இல்லாமல் நம்மளை தாங்கோ தாங்குன்னு தாங்குவான் அப்படின்னு நினைத்து கொண்டு தான் பெண்கள் ஏமாந்து போகிறாங்க. அது இல்லைன்னு சொல்லி ஒரு ஆய்வு ஒன்று பெங்களூரை சேர்ந்த அந்த ஆர்டிஐ இன்டர்நேஷனல் நிறுவனமும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனமும் கூட்டாக அவங்கெல்லாம் இந்த ஆய்வுக்கு எதிராக தான் செய்ய கருத்தில் உள்ளவங்க, அவங்கெல்லாம் வந்து என்ன செய்யணும், இஷ்டத்துக்கு விட்டுருணுங்கிற கருத்தில் உள்ளவங்க. முஸ்லீம்கள் போய் இதை ஆய்வு செய்யலை, பொம்பளையில் விட்டுற வேண்டிய நான் காதல் தானே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான், அவங்களே அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் ரிசல்ட் வந்திருக்கிறதையும் நம்ம கவனத்தில் கொண்டு பெண் குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், நம்ம சேஃப்டியான பாதுகாப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். அதே மாதிரி அவங்களா வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய பெண்களை என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டால் இனிமேல் நீதிமன்றங்களும் அவங்களுக்கு துணையாக நிற்காது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி கூட ஒரு கேஸ் வருது டெல்லி ஹைகோர்ட்டில், ஹைகோர்ட்டுகளில் ஒரு தீர்ப்பளிச்சிட்டாங்கன்னா அது சட்டமாயிருங்க. மற்ற கோர்ட்டில் தீர்ப்பளிச்சாங்கன்னா அது அரசியல் சட்டத்தில் சேராது. ஆனால் ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ ஒரு தீர்ப்பளிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அந்த தீர்ப்புக்கு அப்புறம் என்னவாயிரும், அதுவும் சட்டம்ங்கிற ஒரு அந்தஸ்து வந்துடும். அதனால அவங்கள வந்து ஜஸ்டிஸ்னு சொல்கிறாங்க, ஜட்ஜின்னு சொல்லாமல். அப்போ ஜஸ்டிஸ்னா என்னது, அவங்களே சட்டத்தை உருவாக்குறவங்க. அந்த அதிகாரம் யாருக்கு உண்டு, ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதிகளை வந்து ஜஸ்டிஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அந்தஸ்தில் உள்ளதாகும். அப்போ இதுதான் இனிமேல் சட்டம். இனிமேல் என்ன சட்டம், ஒரு பெண் வந்து என்ன செய்கிறா, கேசு கொடுக்குறா, என்னை வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு கூட்டிகிட்டு போனான், கூட்டிகிட்டு போய் என்னை வந்து என்னை ஏமா கெடுத்து போட்டு இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான், அதனால் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உத்தரவு போடணும், இதுதான் கேஸு. பொம்பளை என்ன செய்யுது, ஒருத்தனோட ஏமாந்து ஓடி போய்பிட்டு கடைசி நம்ம கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கை விட்ட உடனே அந்த பெண் சார்பாக என்ன செய்யப்படுறாங்க, கேஸு கொடுக்குறாங்க. அப்போ டெல்லி ஹைகோர்ட் என்ன பண்ணுது, இதை நல்லா தீர விசாரிச்சுட்டு அழகாக உரைக்கிற மாதிரி அவன் கேட்குறான், இது என்ன, யாரை ஏமாத்துறீங்க, இதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியாதா, ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் நம்பி போயிடுறதா, அப்போ இதில் பொம்பளைகளுக்கு எந்த பொறுப்புமே இல்லையா, கோர்ட்டு கேட்குறது பெண்கள் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருந்திருக்கானே, என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் நீ போயிடுவீங்களா, அப்போ அவன் கேட்குறான், அப்படி கேட்குறான். இந்த விளைவுகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கொள்ளணுமே தவிர அவன் ஆம்பளைங்கிற வகையில் அப்படி தான் அவன் செய்வான்.
உனக்கு பாதிப்புனா யாருக்கு பாதிப்பு வருமோ அவர்கள் தான் நினைச்சுக்கிறதுல கவனமாகவும் தங்களை காத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணுமே தவிர, அவன் சொன்னாங்க இருக்கான் நீங்க போனீங்க முதல்ல கல்யாணத்தை பண்ற அப்புறம் பாத்துக்கிறோம்னு சொல்ல வேண்டியதானே என்று நினைச்சு கோர்ட்டு கேள்வி எழுப்பியிருக்கு. டெல்லி ஹைகோர்ட் என்ன செய்யறது, அந்த வழக்கில் வந்து கேள்வி எழுப்பி அப்படிலாம் உத்தரவு போட முடியாது, கெடுத்துட்டதுனால கல்யாணம் பண்ணலாம் ஆர்டர் பண்ண இயலாது, நீங்கள் சேர்ந்து தான் கட்டிங்க போங்கன்ட்டான். அப்போ இவன் நினைக்கிறாங்க இந்த கெடுத்துட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி வேற மாதிரி வாழ்க்கையை வந்து நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து நியாயத்தை அடைஞ்சிடலாம் நினைச்சாங்கன்னு சொன்னால் அது இனி செல்லாது. இனி அதுக்கு ஆப்போச்சுட்டாங்க. இப்போ கோர்ட்டில் போய் என்ன செய்ய முடியாது, அந்த மாதிரி ஏமாந்த பெண்கள் வந்து போலீஸில் வேண்டாம் கேஸை கொடுத்து கொஞ்ச நாளைக்கு ஒரு மூணு மாதத்துக்கு அவனை ஜெயிலில் தள்ள முடியும், அது ஒன்று செய்ய முடியுமே தவிர நீதிமன்றத்திலிருந்து நம்ம ஆர்டர் வாங்க முடியுமான்னு கேட்டால் இதை தான் எல்லோரும் இனிமேல் தீர்ப்பாக்குவோம். இனிமேல் இதுதான். அதனால் பெண்கள் என்ன செய்யணும், ரொம்ப அந்த அவங்களா இப்படி ஓடக்கூடிய பெண்களாக இருப்பார்களே ஆனால் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து பெற்றோர்களுக்கு இன்னொரு கடமை இருக்கிறது. என்ன கடமை, பெண்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இஸ்லாத்தில் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு பெண்ணை கேட்காம சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டார். அந்த அம்மா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என் தந்தை வந்து என்னுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு ஆளுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அந்த திருமணத்தை செல்லாது அறிவிக்கிறாங்க, ரத்து செய்கிறேன் போ அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லுது, இல்லை ரத்து செய்கிறதுக்காக நான் வரலை, பெண்களுக்கு தங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்குது என்பதை உலகத்துக்கு சொல்றதுக்காக தான் அந்த கேள்வியை கேட்டேன், நான் அவருடைய வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து அந்த 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 கணவனுடைய வாழுது. ஆனால் எதுக்கு இதை கொண்டு வந்திருந்த கேஸை, பெண்களுடைய சம்மந்தம் இல்லாமல் வலுக்கட்டாயமாக திருமணம் பண்ணக்கூடாது என்பதற்காக இது வருகிறது. அதனால பெண்கள் வந்து அவங்க ஒருவனை விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அதை வந்து நம்ம என்ன செய்யணும், விசாரித்து இஸ்லாமிய நெறியை விட்டு மீறாத வகையில் அது வந்து அதுக்கு ஏற்றவாறு வகையில் அவனையும் கூப்பிட்டு அவன் தகுதியான ஒரு ஆளாக இருந்தால் என்ன செய்யணும், குளம் கோத்திரம் இந்த மாதிரிலாம் பார்க்காம என்ன செய்யணும், ஒரு நம்மளே திருமணம் செய்து வைத்தோம்னு சொன்னால் நம்முடைய கண்காணிப்பு நம்மளாம் தட்டி கேட்போங்கிற பயமாவது இருக்கும். இல்லைன்னா என்ன செய்வாங்க, அவங்கள ஓடி போய் செஞ்சாங்கன்னா செக்யூரிட்டி எல்லாம் போயிடும். அதனால சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த குடும்ப கௌரவங்கிற பேரை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், அதை மறுக்கலாம். இஸ்லாத்தில் வந்து அந்த மாதிரி விரும்பக்கூடிய இஸ்லாத்தை விடாத வகையில் அதுக்கு ஒரு தகுதியானத்தை விரும்பினான்னு சொன்னால் அது இப்படி அந்த தெருவில் நீ போய் பொண்ணு எடுக்கிறது, இந்த தெருவில் இப்படி எடுக்கிறது, அவங்க யார் நம்ம யார், அவங்க ஸ்டேட்டஸ் என்ன நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுடைய பொருளாதார வசதி என்ன நம்ம, இந்த மாதிரிலாம் என்ன செய்கிறாங்க, பெண்கள் ஆசைப்படக்கூடியதை வந்து பெற்றோர்கள் மறுக்கிறாங்க. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. பெற்றோர்கள் என்ன செய்யணும், அவங்க ஆசைப்படுறது என்ன செய்யணும், மார்க்கத்துக்கு முரண் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம அதுக்கு நம்மளும் சேர்ந்து ஒத்துழைத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தோம்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை என்னவாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். நபிகள் நாயகம் சல்லாசன செய்கிறாங்கன்னா கன்னி பெண்ணாக இருந்தாலும் விதவை பெண்ணாக இருந்தாலும் அவர்களிடத்தில் சம்மதம் பெறணுங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, விதவையாக இருந்தால் சம்மதம் வாயினால் சொல்லிடுவா, கன்னி பெண் எப்படி சம்மதத்தை சொல்லுவா வைக்கப்படுவாளே அப்படின்னு கேட்ட உடனே இது நுகா சுமா துகா மௌனமாக இருப்பாளா தான் சம்மதம் அப்படிங்கிறாங்க. அப்போ கன்னி பெண்கிட்ட கூட என்ன செய்யணுமா, உனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போகிறோன்னு கேட்கணும். அவள் பிடிச்சா என்ன செய்வாங்க, சும்மா இருந்துருவாங்க. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு வைக்க வராது, பிடிக்கும்னு சொல்கிறது தான் வைக்க வருமே தவிர வேணான்னு சொல்கிறதுக்கா வைக்க வரேன் வராது. அப்போ என்ன செய்யணும், சும்மா இருந்துட்டாங்கன்னா என்னது சம்மதம், மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிங்கிற அளவுக்காவது என்ன செய்யணும், கேட்கணுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால பெற்றோர்கள் என்ன பண்ணணும், பிள்ளைகளை வந்து அடிமை மாதிரி நடத்திடாமல் அதுகளுக்கும் ஒரு ஆசைப்படக்கூடிய விஷயம் இருக்குது, அதை வந்து அவங்க பெற்றோர் என்ன செய்யணும், அதெல்லாம் கண்காணித்து இந்த மாதிரி விரும்புறியா என்கிட்ட வந்து சொல்லு, மார்க்கத்துக்கு வந்தால் நானும் விசாரிக்கிறேன் எங்கிற அளவில் இருந்து என்ன செய்யணும், அதுக்கு நம்ம பக்கபலமாக உறுதுணையாக நிற்கிற கடமையும் பெற்றோர்களுக்கு இருக்குது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த திருமணங்கள் இந்த மாதிரி வந்து தவறான ஒரு நிலைக்கு போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டால், திருமணங்களை அநியாயத்துக்கு தாமதப்படுத்துவது. சமூகத்தில் வந்து திருமணத்தை என்ன செய்கிறாங்க, ரொம்ப 25-30 இந்த அளவுக்கு லேட் மேரேஜ் பண்ணாங்கன்னு சொன்னால் அதனால என்ன ஆவாங்கன்னா, நமக்கு கல்யாணம் ஆகாது, இந்த வாப்பா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார், நம்ம அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க என்கிற ஒரு எண்ணம் வரக்கூடிய நேரத்திலும் அவங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு தொடர்புகளை நோக்கி அவங்க மனசு என்ன செய்யும் செல்லும். அப்போ அந்த மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம தான் கவனமாக இருந்து எப்போ அந்த பருவ வயசு அடைந்து வந்து விட்டார்களோ அப்போ இருந்தால் நம்ம என்ன செய்யணும், தகுதியான மாப்பிள்ளை இருக்கான்னு தேட ஆரம்பிக்க வேண்டும். அப்போ இருந்தால் என்ன செய்யணும், கல்யாணங்கிற ஃபஸ்ட்டு எப்போவுமே அதுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். இவங்க சொல்கிறத கேட்டு 30 வயசில் பண்ணுங்க 40 வயசில் பண்ணுங்க பாய்ங்க, அது உடல் ரீதியாகவும் ஆரோக்கியத்தும் கேடு,
அந்த மாதிரியான லேட் மேரேஜ் பண்ணார்கள்னா அவங்க பெருசவங்களாம் கஷ்டமாகி போயிடும். அந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து நல்லது இல்லை சயின்டிஃபிக்காக. அதனால் என்ன செய்யக்கூடாது, இந்த திருமணத்தை லேட் பண்ணாத வகையில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த மாதிரிலாம் பண்ணணும். அதுக்கு அது காரணமான வரதட்சணை பற்றிலாம் ஏற்கனவே பேசிட்டோம். அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இல்லாத வகையில் தவிர்த்து கொண்டு சீக்கிரமாக திருமணம் செய்து வைக்கிற ஒரு மனபாவம் நமக்கு இருக்குமையானால் அந்த வேற ஒரு நோக்கத்துக்காக எடுபட்டு போகிறாங்க இல்லையா, அதை தடுக்கணும். நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடணும் மாப்பா, அவர் அதே வேலையாக தான் இருக்காரு, நம்ம அம்மா அது தான் இதாக இருக்கிறாங்க, இப்போ என்னங்க அவசரம்னு சொல்லிட்டு என்ன செய்யறது, ஒன்று வழங்குறது இல்லை, இவங்க எந்த காலத்தில் இருக்கணும் வழங்காமல் என்ன செய்யறது, இப்போ என்ன அவசரம், இப்போ என்ன அவசரம்னு 25-30 வயசு ஆகி போயிடும். அதுக்கப்புறம் வேணான்டுவான், அதெல்லாம் அதுக்கப்புறம் யாரும் என்ன செய்ய மாட்டான், அந்த பொண்ணை பார்த்தாலும் விருப்பம் இல்லாமல் போயிடும். ஒரு வயசுக்கு உள்ளதான் என்ன செய்வான், எல்லாம் அப்படி படைச்சிருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளே இருந்தால் தான் ஆண்கள் கூட என்ன செய்வாங்க, பெண் பார்க்கும்போது விரும்பக்கூடிய நிலைமை இருக்கும். அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு சீக்கிரமாகவே என்ன செய்யணும், அது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதுக்கு ஏற்றவாறு திருமணத்தை செய்து வைக்கிற கடமையும் நமக்கு இருக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம் குடும்பத்தில். அடுத்ததாக குடும்பத்தில் வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்னு கேட்டால், இப்போ ஆண்கள் வந்து பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி வெளிநாடுகளுக்கு போகிறாங்க இல்லையா, அது இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் ஒரு பெரிய பாரதூரமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, வெளிநாடு போகிறாங்க. பணம் சம்பாதிக்கிற எங்கே வேணாலும் போய் சம்பாதிக்கலாம், அதில் வந்து மார்க்கத்தில் என்ன இல்லை, பணத்த சுருஃப் இல்லர், பூமி பூரா போய் திரிஞ்சு அலைந்து திரிந்து ஒப்புத்தகும் என் தொழிலில்லா அல்லாவுடைய அருளை தேடுங்கள்னு நல்லா கட்டளை இட்டுட்டான். அதனால் நீங்கள் எந்த நாட்டுக்கு வேண்டாலும் உலகத்தினுடைய எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் போய் என்ன செய்யலாம், பணத்தை சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறோம் என்பது வந்து அது இரண்டாவதாக இருக்க வேண்டும், அது ஃபஸ்ட்டாக வந்துடக்கூடாது. பொருளாதாரத்துக்கு மேலே எது ஃபஸ்ட்டு, நமக்கு குடும்ப வாழ்க்கை ஃபஸ்ட்டு. கணவன் மனைவியாக சந்தோஷமாக வீட்டில் இருந்து கொண்டு நம்ம பிள்ளைகளை கண்காணித்து கொண்டு மனைவி கணவனை சந்தோஷப்படுத்தி கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்தி ஒன்றாக இருந்து கொண்டு சம்பாதிக்கிற வாய்ப்பு இருந்தால் தான் என்ன செய்யணும், வெளிநாடுகளை நம்ம ஆசைப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் என்ன, மற்றவங்களாம் பார்த்தோம்னு சொன்னால் வெளிநாடுகள்லாம் ஒரு 4000 ரியால் 4000 திர்ஹம் அளவுக்கு சம்பளம் வாங்குறவங்களுக்கு வந்து மனைவி அழைத்து போகிறதுக்கு வாய்ப்பு செஞ்செல்லாம் கொடுக்குறோம். 4000 அந்த நாட்டு ரூபாய்க்கு வந்து 4000 ரியால் 4000 திர்ஹம் அளவுக்கு சம்பளம் வாங்கினா அவங்க நினைஞ்சிக்கிறலாம், மனைவி மாதிரிலாம் அழைத்துக்கிட்டு வர்ற அவன் தான் கணக்கு பண்ணுறான், 4000 ரூபா இருந்தால் தான் அந்த நாட்டில் வாழ முடியும் அப்படின்னு கணக்கு பண்ணி அதுக்கான 1000 ரூபா சம்பளக்காரன் அனுமதிச்சுடுவீங்க, அப்புறம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக அவன் என்ன பண்ணுறான், ஒரு குறிப்பிட்ட சம்பளம் இருக்கிறவங்கள தான் மனைவிமாரோடு அழைத்து வருவதற்கு விசாவும் அந்த அனுமதியும் அந்த கம்பெனிகளில் கொடுப்பாங்க. அதில் என்ன 4000 ரூபான்னு வச்சுருக்கான், 4000 ரூபா 48000 ரூபா அளவுக்கு வருமான மாத சம்பளம் வந்துச்சுன்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம், மனைவியோடு சேர்ந்து வாழலாம். இந்த மாதிரி வாய்ப்பை இப்படி இருக்கிறவர்கள் கூட முஸ்லீம்களில் பயன்படுத்துறது கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்கிறான், இந்த 4000 ரூபா சம்பளம் வந்துருச்சுன்னா உடனே மனைவியை கூட்டிகிட்டு போய் அப்போ சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுறான். அங்கே வெளிநாடுகளில் கூட நம்ம ஆளுக்கு என்ன செய்கிறான், அந்த மாதிரி வாய்ப்பு பெற்றவன் கூட நம்ம குடும்பத்தை வச்சுருந்தா 48000 ரூபாயும் செலவாகி போயிருமே, நம்ம கொண்டாடி எங்கே விட்டோம்னா 5000 ரூபா சாப்பிட்டு 40 ரூபா மிச்சப்படுத்தலாமேன்ற அந்த காசைத்தான் கணக்கு பண்ணுறானே தவிர மனைவியோட சந்தோஷமாக இருக்கலாமே, மனைவியும் சந்தோஷமாக இருப்பால் வேறு மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் வராமல் இருக்குமேன்ற பற்றி முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நம்ம சமூகத்தில் இந்த காசுக்கு ரொம்ப கூடுதலாக என்ன செய்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. காசுக்கு முக்கியத்துவம் வந்து குடும்பத்துக்கு அப்புறம் தான் இருக்கணும், குடும்ப வாழ்க்கைக்கு அப்புறம் தான் இதை கொடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், வணக்க வழிபாடுகளை காரணம் காட்டி கொண்டு ஒருவர் வந்து மனைவியோட சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறாரு, ராத்திரி பூரா வணங்குறாரு, பகல் பூரா நோன்பு வைக்கிறாரு, அதை கண்டிக்கிறாங்களே, இது வணக்கத்தை விட பெருசாக பணம், வணக்க வழிபாட்டுக்காக அல்லாவுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறேங்கிற பேரில் கூட கணவன் மனைவி சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது என்று சொன்னால் காசுக்காக இழந்துடலாமா? அப்போ இந்த சந்தோஷம் என்பது வந்து அவரவர்களுக்கு எப்போ அந்த உணர்வுகள் வருதோ அப்போதைக்கு தேவைப்படும். அப்போ என்ன பெண்களை என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த ஆண்கள் வெளிநாட்டுக்கு போவதை என்ன செய்யணும், அவங்களுடைய தேவைகளை அனுசரித்து யோசிக்கணும். இவர் பாட்டு 2 வருஷம் போயிடுவார், 2 வருஷத்துக்கு இடையில் என்ன இருக்குது, நமக்கு பலவிதமான உணர்வுகள் வரும், அவருக்கும் பலவிதமான உணர்வு வரும். அதனால் என்ன சொல்லணும், இந்த ஊர் உலகத்துக்குலாம் நம்ம வாழ வேணாம், நமக்கு வாழ்வோம். இது வெளிநாட்டு போகிறது காரணம் என்ன, ஊர் உலகத்துக்காக வேண்டிதான், ஊரில் ஒரு ஸ்டேட்டஸாக இருக்குமா, வேறு ஒன்றும் இதனால் பைசா புண்ணியம் கிடையாது. ஊர் உலகத்தில் என்ன செய்கிறான், அவங்க மாப்பிள்ள எங்கே இருக்கிற துபாயில் இருக்கான்னு பெருமை, இது துபாயில் இருக்கிறது என்ன பெருமை, இதில் என்னோட சந்தோஷமாக இருக்கிறாருன்னு சொல்கிறது என்ன பெருமை, எது சிறுமையோ அது பெருமைன்னு அவங்க நினைக்கிற காரணத்தினால என்ன செய்கிறாங்க, அப்படி விரட்டுறாங்க. பெண்களே என்ன செய்கிறாங்க, உட்காந்து ஓடுங்க ஓடுங்க சீக்கிரம், ஊரில் எல்லோரும் கேட்குறாங்க, அக்கம் பக்கத்துலாம் விசாரிக்கிறாங்க, எப்போ ஓட போறிய என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இது ஒரு மோகம் பைத்தியம் பிடித்து நம்ம அழைக்கிறார்கள். இது நல்லா வழங்கிக் கொள்ள வேண்டும்.
இது வந்து இந்த பணங்கிறது இந்த அளவுக்குலாம் ஆசையாக இருக்கக்கூடாது. பண அத்தாசை வேணும் தான், பணங்கிறது வந்து நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். எவ்வளவு நீங்கள் பணம் வச்சுருந்தாலும் சரி, அது ஒரு அளவு, ஒரு அளவுக்கு தான் அது அனுபவிக்கணும். 1000 கோடி ஒருத்தன் வச்சுருக்கான்னு வைங்க, அந்த 1000 கோடி எப்படி அனுபவிப்பான்? ஒன்றும் அனுபவிக்கலாது. வழங்குதா? ஒரு அளவு வரைக்கும் என்ன செய்யலாம், ஒரு கார் வாங்கிக்கலாம், ஒரு 2 கார் வாங்கலாம், கொஞ்சம் நிறைய ஒரு 5 கார் கூட வாங்கிக்கலாம், 10,000 கார் வாங்கி வைக்கலாமா வேணாச்சு? பல்லாயிரம் கோடி இருந்துச்சுன்னு சொன்னால் அத்தனை காரை வாங்கி நிப்பாட்ட முடியும்? முடியாது. ஒரு பங்களா பார்க்கணும், 2 பங்களா கட்டிக்கிடலாம், கோடை வாசஸ்தலத்தில் போய் ஒரு பங்களா கட்டிக்கிடலாம், 1-3 பங்களா கட்டிக்கிடலாம், அதுக்காண்டு 5000 பங்களா கட்ட முடியுமா? இல்லை, வெறும் நோட்டாக தான் வச்சிருப்பேன், என்ன நன்மைங்கிறேன். நீ கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அது என்னத்துக்கு உன்னை அனுபவிக்க ஏழுமா? அது இருக்குதுன்னு உலகத்துக்கு காட்டவாச்சும் ஏழுமா? அடுக்கடிக்கணும், கண்ணாடி பெட்டில் வச்சு 1 ரூபாய் இருக்குன்னு காட்ட ஏழுமா? எத்தனை ரூபாய் இருந்தது? மனநோய் தான் இது. இந்த பணத்தில் வந்து ஏதோ நம்ம அனுபவிக்கிறோமா, சம்பாதிக்கிறோமா, தான தர்மம் செய்கிறோமா, ஏதோ ஒரு மற்றவங்களோட கொஞ்சம் வசதியாக வாழ்கிறோமா, அதுக்கு தேவையான அளவுக்கு ஆசைப்படுற வரைக்கும் அதில் ஒரு லாஜிக் இருக்கிறது, அதில் ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயம் இருக்கிறது. அதை தாண்டிக்கிட்டு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கே எவ்வளோ இருக்குன்னு தெரியாத அளவுக்கு இருந்தால் அந்த பணத்தினால பெருமையும் கூட கிடைக்காது, அந்த பணத்தை கொண்டு அனுபவிக்கவும் இயலாது, அதில் எந்த ஒரு நன்மையுமே கிடையாது. அப்போ இந்த என்ன விளைக்கிறேன், இந்த பணத்துக்கு ஆசைப்படுவது வந்து ஒரு வகையான மனநோய் தான். ஒரு அளவுக்கு எது அளவுக்கு நமக்கு தேவையோ அது அளவுக்கு வைத்துக்கொள்ளணுமே தவிர அதுக்கு பின்னாடி நீ திங்கவும் இயலாது, அதை வந்து அணியவும் இயலாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னும் சொல்ல போனால் வாரிசுகள் கூட சேராதுங்க. இது கள்ளப்பணம் தானே, அதிகமாக பணம் இருந்தால் அரசாங்கத்தில் கேட்பான்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பினாமி பேரெல்லாம் போட்டு வச்சுருப்பானுவோம். அவன் பேரில் ஒரு சொத்தை வாங்காமல் என்ன செய்வான், அவனே ஒரு பினாமியை ஒரு பேரை போட்டு வாங்கி வச்சுருப்பான். கடைசியில் பிள்ளைய கூட சொல்ல மாட்டானா, அது அவன் வேணும் எடுத்துகிட்டு போயிடுவான். வணங்குதா? இவன் சம்பாரிச்சு சொத்து பூராவுமே அளவுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சொத்துக்களெல்லாம் யாருக்கு போயிடுது? அவனுடைய பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, முன்னாடிக்கெலாம் போய் சேராது. அப்போ அதனால் என்ன செய்யணும், எந்த அளவுக்கு நமக்கு நிர்வாகம் பண்ண முடியுமோ ஆசைப்படணும். அந்த ஆசை வந்து ரொம்ப முத்தி போன காரணத்தினால தான் இந்த வெளிநாட்டு இதை ஆசைப்படுறாங்க. ஆனால் என்ன வழங்க மாட்டேங்கிறாங்க, அந்த வெளிநாட்டில் நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் பலவிதமான உணர்வுகள் நமக்கு வருமே. உங்களுக்கு ஒரு வெளியில் ஒரு பெண்ணை பார்த்தீர்களே ஆனால் உடனே வீட்டுக்கு வந்து என்ன செய்யுங்க, உங்களுடைய அந்த உணர்வுக்கு வடிகாலை ஏற்படுத்தி கொள்ளுங்கன்னு ரசூலா சொன்னாங்களே, இது இவருக்கு செய்ய இயலுமா? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நினைச்சவன் அது மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்டேன், செய்ய முடியாது. அப்போ என்னத்துக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஆசையே வராதப்ப, அந்த இடத்துல உணர்வுகள்லாம் வராதா? வருதுன்னா அப்போ என்ன செய்யறது? ஏதாச்சும் ஒரு தவறான ஒரு வழிமுறை தான் அதுக்கு. அதுக்கு என்ன எந்த மாதிரி வழிமுறை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அது ஹராமானாக தானே இருக்குது. அந்த உணர்வுக்கு வடிகால் மனைவிங்கிற முறையில் அல்லாமல் வேறு எந்த முறையில் செஞ்சாலும் இப்படி ஒரு ஹராமை செஞ்சு விட்டு பணம் சம்பாதிக்கணுமா? ஹராமான வழியில் நம்முடைய உணர்வுகளுக்கு வடிகாலை ஏற்படுத்தி கொண்டு பணம் சம்பாதிக்கிற அவசியமானு என்ன செய்யணும், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் வந்து கவனிக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு என்ன இருக்குது, வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பி விட்டு என்ன செய்கிறாங்க, காலம் கெட்டு போய் கிடக்கிறது, பலவிதமான ஒரு உணர்வுகள் அவங்களுக்கு வரக்கூடிய நேரத்தில் என்னவாயிரு பலர் தடுமாறி போயிடுறாங்க. வழங்குதா? ஆண் தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் பல பேரும் வரப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செஞ்சுறேன், ஒரு 100ல் 10 பேர் 5 பேருக்காவது என்ன செய்யும், இந்த மாதிரியான ஒரு சைத்தான் நுழைஞ்சிட்டான்னு சொன்னால் அவங்களும் தடுமாறி போய் அவங்களும் சிலிப்பாகி போகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். பலவிதமான தப்புகள் வந்து சர்வசாதாரணமாக வெளிநாட்டுக்கு போகிறவர்களுடைய குடும்பங்களில் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இப்படி வெளிநாட்டுக்கு போகிற காரணத்தினால நல்ல ஒழுக்கமாக ஒரு நம்ம இருந்த ஒரு பெண் கூட என்ன செய்கிறா, தடுமாறுவதற்கு நம்முடைய பயணம் காரணமாக அமைஞ்சிருது. நம்ம என்ன தான் ஒழுங்காக இருந்தாலும், நம்ம மனைவி என்ன தான் ஒழுங்காக இருந்தாலும், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவங்களையும் கெடுத்துனாக்க கெட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது, அவங்களையும் அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை நினைஞ்சிடும் கெடுத்துனா அதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் நினைப்பார்களே ஆனால் கண்டிப்பாக யாருக்கு மனைவியை கூட்டிக்கிட்டு போய் வெளிநாட்டில் இருக்க முடியுமோ இருங்க, யாருக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லையோ கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், வெளிநாட்டை விட்டுட்டு முடிச்சுட்டு வந்துட வேண்டியதான். கஞ்சியோ கூழோ குடிச்சிக்கிட்டு என்ன செய்வோம், இங்கே இருக்கலாம். பணம் வந்து ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, சாப்பிட்றதுக்கு இந்த நாட்டில் சம்பாதிக்கலாம். பெரிய கோடீஸ்வரனாகிறதுக்கு வேண்டாம், உங்களுக்கு சம்பாதிக்க முடியாமல் போகலாமே தவிர, இங்கே யாரும் பட்னியாக சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி பட்னியாக இருக்கிறானுங்க யாராச்சும், ஒட்டி போய் வயிறலாம் ஒட்டி போய் இப்படி யாராவது இந்த நாட்டில் இருக்கானா? அப்படிலாம் பஞ்சம் பசியில் சாகுற அளவுக்குலாம் நம்ம நாட்டில் நிலைமை இல்லை. எந்த வேலை அங்கே இருந்து எந்த வேலையும் செய்ய நீங்கள் தயாராக இருக்கிற மாதிரி இங்கே இருந்து இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும், இந்த நாட்டில் இருந்து வாழ இயலும். அப்போ என்ன செய்யக்கூடாது, ஊர் உலக அமைவனெல்லாம் பார்க்கவே செய்யக்கூடாது, பெண்களும் பார்க்கக்கூடாது, ஆண்களும் பார்க்கக்கூடாது. என்ன நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அது மாட்டுக்கு ஒரு ஊராக போகிறதும் சுற்றுறதும் பஸ் ஸ்டாண்டை சுற்றுறதும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது பெண்கள்லாம் அந்த மாதிரி போயிட்டாங்க. பணம் ஜாஸ்தியாக வந்து நுழைஞ்ச உடனே கணவன்ட்டு பணம் கொட்டுதா, அப்போ ஒரு ஊர்லேயே கடைகள்லாம் இருக்க தான் செய்யும். ஒரு சோப்பு வாங்குறதுக்காக எங்கேருந்து பக்கத்து டவுனுக்கு போவாங்க, அந்த ஊரில் வாங்கலாம்ல, அந்த ஊரில் வாங்குறதுக்கு வழி இருந்தால் கூட
அஞ்சு ரூபா சோ 10 ரூபா சோப்பு வாங்குறதுக்காக வேண்டி 20 ரூபா செலவழிச்சு என்ன செய்வாங்க, பக்கத்தில் ஒரு டவுனுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு என்ன செய்யறது வர்றது. இந்த மாதிரியான பிரயாணங்கள் என்ன செய்யும், பலவிதமான தீய தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து பல அசிங்கமான செயல்கள் எல்லாம் என்ன செய்கிறது நடைபெற்ற காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதுபோக இந்த நவீன காலத்தில் உள்ள சாதனங்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியுது, என்ன வேண்டாலும் போய் சொல்லிக்கொள்ள முடிகிறது. இப்போ வீட்டில் காணாண்டா என்னவாயிரும், தேடி பதறுவாங்க. இப்போ ஃபோனில் போட்டு இந்த பக்கத்து வீட்டிலாம் இருக்கேன்னு சொல்லிக்கிறலாம், எந்த ஊர்லேயா இருந்துக்கிட்டு. அது அவங்கள சேஃப்டி பண்ணுவதற்கு எது உதவுது, இந்த நவீன சாதனங்கள். இப்போ செல்ஃபோன்லாம் இருக்கிறதுனால லேண்ட்லைன் நினச்சிடுவீங்க, அப்போலாம் லேண்ட்லைன் அடித்து பார்ப்போம், புருஷங்காரன் வீட்டில் இருக்கா இல்லை தெரிஞ்சு போயிடும். அடித்தா என்ன செய்யும், வீட்டில் ரிங்கு போய் எடுத்தா கொண்டாட்டி வீட்டில் இருக்கான்னு அர்த்தம், இல்லாட்டி வீட்டில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ என்ன, லேண்ட்லைன் செல்ஃபோன் தானே, அடித்து பார்த்தா என்ன செய்யும், எடுத்து தான் தீரணும். எந்த இடத்துல இருந்தாலும் எந்த டவரில் இருந்து வந்து செக் பண்ணாக முடியும் அவனுக்கு, அங்கே உட்காந்துக்கிட்டு அவன் என்ன செய்வான், ஹவுஸ் போட்டு அடிச்சு நம்பிடுவான், இந்த தாங்க இருக்கான் அடுத்த வீட்டில் நிற்கிறேன் பக்கத்து வீட்டில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், அங்கேருந்து மெட்ராஸில் கூட நின்று பேசலாம், மெட்ராஸில் இருந்துட்டு என்ன செய்யலாம், நான் தஞ்சாவூரில் இருக்கேன்னு சொல்லலாமா இல்லையா. அப்போ அந்த மாதிரியும் சொல்வதற்கு இந்த சாதனங்கள்லாம் வந்த பிறகு ரொம்ப தப்புகள் அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம யோசிக்கணும். பெண்கள் வந்து ஒழுக்கமாக இருக்க வேண்டும், ஆண்களும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வெளிநாட்டு முசிபத்தை என்ன செய்யணும், நம்ம பணம் வருதுங்கிறதுக்காக வேண்டி ஆசைப்படக்கூடாது. ஏதோ கஞ்சிய கூட எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இதிலே இருந்து வாழ்ந்துருவோம். யாருக்கு அந்த மனைவி அழைத்து கொள்ற அளவுக்கு அல்ல ஒரு வாய்ப்பை தருகிறானோ அந்த மாதிரி சம்பளம் கிடைக்கிறவங்க போங்க, நல்லா அழகாக கூட்டிட்டு போய் சந்தோஷமா என்ன செய்யுங்க, சுற்றி பார்த்துட்டு வாங்க, அங்கே இன்னொரு நாட்டில் இருந்து நல்ல கல்வி தரும், இதெல்லாம் கிடைக்கும், நல்லா செய்யுங்க, தப்பு கிடையாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இப்போ என்ன செய்கிறாங்க தெரியுமா, எந்த அளவுக்கு நிலம் ஆயிடுச்சுன்னா பல ஊர்களில் வந்து இந்த கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வீட்டில் தங்காமல் ஊர் சுற்றுறார்கள் என்கிற ஒரு பிரச்சனையாகி போய் அது வந்து பல ஜமாத்துகளில் கொஸ்டின் ஆகி போனவொன்னு என்ன செய்கிறாங்க, ஜமாத்துகள்லையே தெருக்கள் பூரா இப்போ கேமராக்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஜமாத்தில் தமிழ்நாடு இப்போ வச்சுட்டாங்க. நீ வந்து நவீன டெக்னாலஜி வச்சு தானே நீ ஏமாத்துற செல்ஃபோனை வச்சுக்கிட்டு. அதே மாதிரி அவன் என்ன செய்கிறான், நவீன டெக்னாலஜியை வச்சு ஒவ்வொரு தெருவிலையும் கேமரா போட்டுருது. அங்கே ஒரு ஸ்டோர் ரூம், சின்ன ஒரு ரூம், 10-10 ரூம் இருந்தால் போதும், அதில் உட்காந்து கண்காணிக்க வேண்டியது எல்லா தெருவும் அது இதில் தெரியும், எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு வர இருக்கும், எல்லாமே என்ன செய்யும் ரெக்கார்ட் ஆகிருக்கும். வீட்டிலேருந்து ஒரு ஆள் யாராவது உள்ளே ஒரு ஆள் போனாலும் உள்ளே போகிறது தெரியும், ஒரு ஆள் இந்த வீட்டுக்குள்ளே இப்போ நுழைகிறாரு. வீட்டுக்குள்ள அளவு கேமரா வைக்க முடியாது ஜமாத்துக்கள், என்ன தனி மனிதனுடைய பிரைவசி ஆயிரும். வெளியில் தெருவில் யாரெல்லாம் வர்றா, திருடுறதுக்கு வருவான், கொலை செய்கிறது கூட வருவான், உட்டி ஒன்று கவனிச்சிக்கிட்டு இருப்பான். அப்படி பல மாதிரியாக நடந்து பல விஷயங்கள்லாம் நடந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா பல ஜமாத்துகளில் வந்து ஒவ்வொரு தெருவுடைய முனைகள்லையும் கேமரா வைத்து ஒரு 10 தெரு இருந்தால் ஒரு 10 கேமரா. கேமரான்னு பெரிய இந்த மாதிரி வீடியோ கேமரா கிடையாது, 1000 ரூபாய்க்கு கேமரா. இந்த கேமராக்கு எவ்வளவு, 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு நல்ல தரமான கேமரா, சின்ன கேமரா இருக்குது இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி கேமரா அங்கங்கே வச்சு விட்டாங்கன்னு சொன்னால் ஒரு கம்ப்யூட்டர் போட்டு விட்டாங்கன்னு வைங்க, எட்டையும் ஒரே நேரத்தில் பார்க்கலாம், சின்ன சின்னதாக என்ன செய்யும், 8 தெருவும் அங்கே உட்காந்து ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கலாம். அதுபோக எனக்கு வந்து இந்த எங்கள் தெருவில் உள்ளது 1 வாரம் ரெக்கார்டு வேணும்னு கேட்டால் அந்த 1 வாரத்தை எடுத்து கொடுத்துவிடலாம். அவன் என்ன செய்வான், வீட்டில் இருந்தேன்னு சொன்னால போடு இதில் என்ன, 27ஆம் தேதி காலை 8 மணிக்கு விட்டுவிட்டு வெளியே போகிறா, 27 முழுசும் வரல, டேட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன், அதில் தெரிஞ்சு போயிடும். இப்போ என்ன செய்கிறான், எந்த அளவுக்கு ஆச்சுன்னா அந்த அளவுக்கு சந்தேகங்கள் வந்து அப்போ ஜமாத்தார்களை வெளிநாட்டில் உள்ள சில பேர் என்ன செய்யறாங்க, வற்புறுத்தி அந்த ஊர்களில் அது மாதிரியான கேமராக்கள் போட்டு கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஒரு அளவுக்கு மேலே முத்துனவுனை எந்த டெக்னாலஜியும் கெட்டதுக்கு பயன்படுத்துற மாதிரி நல்லது பயன்படுத்தலாம்ல, அவன் நல்லதுக்கு பயன்படுத்தினான். இப்போ நீ கெட்டதுக்கு பயன்படுத்துறீல்ல, நாங்கள் என்ன செய்கிறோம், அதை நல்லதுக்கு பயன்படுத்துவோம். இந்த அளவுக்கெல்லாம் என்ன செய்யுது, ஒவ்வொரு தெருவும் கண்காணிக்கப்படக்கூடிய அளவுக்கு வந்து அது நன்மை தான். இது இப்படி இல்லாத ஊரில் கூட இப்படி செஞ்சிடலாம், இந்த மாதிரி ஒரு கெட்ட எவன் வந்தாலும் வர்றது, அவன் அது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுறது, அவன் பாட்டு 2 மணி நேரம் உள்ள உட்காந்துட்டு வெளியே போகிறது, அது எல்லாம் அங்கே தெரிஞ்சிடும்ல. இவன் ஏன் போகிறான், போய் 2 மணி நேரம் கழிச்சு வெளியே வர்றான், அந்த நேரத்தில் யார் இருந்தால் எல்லாத்தையும் செக் பண்ணாங்கன்னு வைங்க, இந்த தப்புகள் நடக்காமல் ஒரு கண்ட்ரோல் வெளிநாட்டில் இருக்கிற வரைக்கும், வெளிநாட்டில் இருக்கிறது தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி எல்லாம் கண்காணிப்பு கேமராக்கள் போடக்கூடிய அளவுக்கு நிலைமை போய்கொண்டிருக்கிறது. ஏன் அந்த நிலை வந்துச்சு, அவ்வளவு சம்பவங்கள் நடக்கிறது, அவ்வளவு புகார்கள் ஜமாத்துகளுக்கு வருது, அவ்வளோ கேஸுகள் போலீஸ்லேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து என்ன செய்கிறாங்க, உங்கள் ஊர் ஆட்கள் சரியில்லாமல் இருக்கிறாங்க, பல விதமாக நடக்கிறதுலாம் வந்து கடைசியில் இந்த மாதிரியான ஒரு கண்காணிக்கணுங்கிற அளவுக்கு. இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ளவனாக இருந்தான்னு வைங்க, அவன் வீட்டையும் வெளியூர்லேருந்து கண்காணிக்கலாமல் இன்னைக்கு அவன் நினைச்சான்னு சொல்ல, உன் நினைக்கிறாங்க செல்ஃபோனை வச்சு நம்ம என்னென்னாலும் பண்ணலாம்னு சொல்லி அவன் தான் வீட்டில் ஒரு கேமரா போட்டுவிட்டு அவன் அமெரிக்காவில் உட்காந்துட்டு நினைச்சு அவன் கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு வீட்டில் உள்ள இருந்து பார்க்கலாம், வீட்டில் யார் இருக்கா என்ன இருக்கிறா, வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொன்னால் என்ன செஞ்சேன் இந்த கூப்பிடாது அப்படின்றலாம். அப்போ அந்தளவுக்கு எந்த வீட்லையும் நிறுவனங்கள்லாம் நடத்துறாங்க பாருங்களேன். இப்போலாம் என்ன செய்கிறோம், வெளியூரில் உள்ளது நம்ம இங்கேருந்து நிர்வகிக்கிறோம்,
நமக்கு ஒரு தொழில் இருக்குன்னு வைங்க, டெல்லியில் ஒரு கடை இருக்குன்னு வைங்க, இங்கே உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கலாம். இங்கே உட்காந்து கேஷியர் என்ன செய்கிறாரு, என்ன சர்வர் என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் உட்காந்து என்ன செய்யலாம், இந்த நம்ம இருக்கிற ஊரில் இருந்துக்கிட்டே அதை வந்து கண்காணிக்க முடியும். அப்போ வந்து இப்படி எல்லாம் சில பேருக்கு சிந்தனை போகுது, எப்படி நம்மளை என்ன செய்யணும், நம்ம வீட்டை கண்காணிக்கணும், சின்ன ஒரு கேமரா வச்சிட வேண்டியதுதான். அப்போ கேமராவில் உள்ள எல்லாமே ரெக்கார்ட் ஆகும், என்ன செய்வாங்க, எல்லோரும் ஒழுங்காக இருப்பாங்க, அல்லாவுக்கு பயப்படாட்டாலும் மனுஷங்க பயப்படுவாங்கல்ல, புருஷனுக்கு பயப்படுவாங்கல்ல, அந்த மாதிரியான அளவுக்கு ஒருவர் மீது ஒருவர் சந்தேகம் வருவதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கிறது, இந்த வெளிநாட்டு பயணங்கள் வந்து ரொம்ப பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்து என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் வெளியூர் போகிறாங்க, மார்க்கத்தில் வந்து வெளியூர் போகிறதுக்கு வந்து வெளியே போகிறதாக இருந்தால் மகரம் இல்லாமல் போகக்கூடாது. எந்த ஒரு பிரயாணத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் அண்ணன் தம்பி அது மாதிரியான துணையோடு தான் போகணும். ஆனால் சில ஜமாத்துகள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், மார்க்கத்தை பேணுறோங்கிற பேரில் பொம்பளைக்கு பொம்பளைய துணைக்கு அனுப்பிவிட்றது, துப்பட்டி துணைன்னு இதுக்கு பேருக்கு. அதாவது ஒரு பொம்பளை போகக்கூடாது ஊரை விட்டு வெளியே, ரெண்டு பொம்பளையே சேர்ந்துக்கிட்டு போய்க்கலாம் அப்படின்ற உடனே இதுக்கு வந்து இந்த மாமா மாதிரி பொம்பளையிலே மாமியோட பார்க்குறப்பாங்கல்ல, அந்த மாதிரி பொம்பளையோட சேர்ந்து கொண்டு கிளம்பிடுதுவோ, அவங்க போய் என்ன செய்ய கூட்டிகிட்டு போகிற வேலையை செய்கிறது. ரெண்டு ஆளாக போனால் ஊரில் குற்றம் கிடையாது, பல ஜமாத்துகளில் சட்டம் என்னது, அதுக்கு பேர் துப்பட்டி துணை, துப்பட்டி துணைன்னு வச்சுருப்பாங்க. பொம்பளையோட சேர்த்து இன்னொரு பொம்பளை போய்க்கிடலாம். அப்போ இது இது மார்க் என்ன சொல்லுது, ஒரு மகரமோட போன்னு சொல்லுது. ஒரு பொம்பளை வெளியூர் போகிறதா இருந்தால் அண்ணனோட போ, தம்பியோட போ, பாப்பாவோட போ, சின்னாப்பாவோட போ, அந்த மாதிரி தான் போகணுமே தவிர இந்த மாதிரி போகக்கூடாது என்று மார்க்கம் சொல்லும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு பொம்பளையோட சேர்ந்துட்டு போகலாம். இது எப்படி எந்த வகையில் இது வந்து எதுக்கு எதுக்கு மார்க்கத்தில் சொன்னிச்சு, அதுக்கு இது உதவமாயுது, உதவ மாட்டேங்குது. மகரமுடைய கண்காணிப்பு மாதிரி ஊரில் உள்ள பொம்பளைக்கெல்லாம் இருக்குமா, இருக்காது. அப்போ இதை வந்து கவனிக்காமல் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வெளியே போகிற ஆதாரபூர்வமான ஹதீஸ் அடிப்படையில் உள்ள சட்டம் என்னென்னு கேட்டால், 12 மைல் தூரமாக இருந்தால் என்ன செய்யலாம், போயிட்டு தனியாக போயிட்டு வரலான் இருக்கிறது, அதுக்கான போய் தங்குறது சொல்கிறதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது. இந்த 12 மைலுங்கிறது என்னது, போயிட்டு காலையில் போயிட்டு சாயந்தரம் வர்ற மாதிரி உள்ள தூரத்தில் ஒரு தேவைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் போயிட்டு வரலாமே தவிர, 12 மைலுக்கு அப்பால் உள்ள தூரத்துக்கு போகிறதா இருந்தால் என்ன செஞ்சாவனு, மகரும் வேணும். ஒரு பெண் வெளியே போகிறதா இருந்தால் 12 மைல் பரி, ஒரு பரிதுன்னு வருது, ஒரு பரிதுன்னா 12 மைலுக்கு, 12 மைல்னா நம்ம காலத்தில் உள்ள மைல் கணக்குப்படி. அப்போ அந்த 12 மைல் தூரத்துக்கு தான் என்ன செய்யலாம், ஒரு பெண் வந்து 12 மைலை கணக்கு வச்சுக்கிறங்க. இந்த 12 மைல்னா 18 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன், இந்த 18 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தூரத்துக்கு தான் போகலாமே தவிர அதிகமான தூரத்துக்கு அது மாதிரி பிரயாணம் பண்ணக்கூடாது என்பதையும் பெண்கள் என்ன செய்யணும், கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இதிலெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து என்ன செய்யணும், காப்பாற்றி கொள்கிற கடமை இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், குடும்பத்தில் முக்கியமான பிரச்சனை என்னென்னு கேட்டால், இந்த பிரச்சனைக்கு அடுத்தபடியாக பொருளாதார பிரச்சனையினாலே நிறைய குடும்பங்கள் வந்து ஒரு நிம்மதியின்மையை அடையக்கூடிய காட்சியை பார்க்குறோம். பொருளாதார பிரச்சனை என்று சொன்னால், கணவனுடைய போதிய வருமானம் இல்லை. ஒரு குடும்பத்தில் எங்கே பஞ்சாயத்து வரேன், கணவன்கிட்ட போதுமான குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு வருமானம் இல்லைன்னு ஒரு பெண் நினைத்தால், அந்த புருஷன் நினைத்தால், குடும்ப உறுப்பினர்கள் நினைப்பார்களே ஆனால் அவங்களுடைய எல்லாமே பிரச்சனையாகி போயிடும். அது இப்படி நினைக்கிறது வெளிநாட்டு போகிறது கூட ஒரு காரணம்னு சொல்லலாம். அப்போ இந்த பொருளாதார ரீதியாக வந்து ஒரு தன்னிறைவு இல்லை என்று நினைக்கக்கூடிய நேரத்தில் அதை வந்து ஒரு பிரச்சனையாக ஒரு முஸ்லீம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன், நம்ம என்ன நம்பணும், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வந்து திறமை அடிப்படையிலேயோ அல்லது நல்லவன் கெட்டவன் என்ற அடிப்படையிலேயோ அல்லாஹ் அதை தருவது கிடையாது. உங்கள் கணவருக்கு போதுமான வருமானம் இல்லைன்றவுன அவர் திறமையற்றவர் நினச்சிடக்கூடாது. பொருளாதாரத்துக்கும் திறமைக்கு என்ன இல்லை, எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் எத்தனையோ செல்வந்தர்கள் நீங்கள் பார்க்கலாம், பல பேர் எத்தனையோ வறுமை கோட்டில் இருக்கான் பாருங்கள், அவனையும் பார்க்கலாம். அவன்லாம் வறுமை கோட்டில் இருக்கிறவன்லாம் பார்த்தா நல்ல ஜீனியஸ் அறிவாளியாக இருப்பான். அந்த அறிவை கொண்டு அவனால் என்ன செய்ய முடியலை, சம்பாதிக்க முடியல. டபுள் டிகிரி ட்ரிபிள் டிகிரி படித்தவன்லாம் என்ன செய்வான்னு கேட்டால், கைரேக பேர்வழிட்ட போய் வேலை செஞ்சுட்டு இருப்பான். அவர் முதலாளியாக இருப்பார். கை நாட்டு வைக்கக்கூடியவர் என்னவா இருப்பார், பெரிய நிறுவனத்துக்கு அதிபராக இருப்பாருங்க. அவர்கிட்ட வேலை செய்கிறாள்லாம் யாராக இருப்பாங்க, படித்தவர்களாக இருப்பாங்க. அப்போ உன்னுடைய படிப்பை கொண்டு அவர்கிட்ட நீ வந்து வேலைக்காரனை போயிருக்கிற ஒரு முதலாளியாக உட்காந்துருக்காரு. முதலாளி சீட்டில் உட்காந்து என்ன படித்தார், என்ன திறமை இருக்கு அவருக்கு, அதெல்லாம் கிடையாது. அதில் என்ன வழங்கணும், ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதாரத்தினால் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது குழப்பங்கள் வறுமையானால் நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னு, இதை வந்து அல்லாஹ் நமக்கு இவ்வளோ தான் விதிச்சிருக்கிறான், இது நம்ம திறமையில், இன்னும் சொல்ல போனால் இது வந்து அல்லாஹ் நான் ஒருத்தன் இருக்கிறேங்கிறதுக்கு ஆதாரமாக இல்லை சொல்லி காட்டுறான். அலம் யரோ அன்னல்லாஹ யப்சுது ரிஸ்க லிமன் யஷாவோ யக்தீர், நாடியவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கை தருகிறான், நாடியவர்களுக்கு குறைவாக தருகிறான் என்பதை பற்றி நீங்கள் சிந்திக்கவில்லையா? இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அத்தாட்சி உள்ளதுன்னு நல்லா குர்ஆனில் சொல்கிறான். அதாவது வறுமையாகவும் செல்வமாகவும் இருக்கிறாங்கல்ல,
அதை பற்றி நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ் ஒருத்தருக்கான்னு விளங்கிருவீங்க. ஏன் ரொம்ப பெரிய அறிவாளிகள் அந்த காலத்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த புலவன்கள் புலவன் அறிவாளி அந்த காலத்தில் அவனெல்லாம் என்ன செய்வாங்கன்னா எத்தி பிழைக்கிறவனாக இருப்பானுவோ. இந்த புலவன் அறிவாளின்னு இருக்கிறவங்க இன்னைக்கு எடுத்துக்கிறீங்களேன், அறிவாளி சொந்த எழுத்தாளன் அந்த படைப்பாளி அறிவு ஜீவிம்பாங்க. என்னடா அறிவு ஜீவின்னு கேட்டால் கொடுக்குற காசுக்கு எழுதுவாங்க, எவ்வளோ காசு கொடுக்குறாங்களோ அந்தளவு புகழ்ந்து எழுதுறது எத்தி பிழைக்கிறது. அவன் என்ன ஆக்கினான்ல, செல்வத்துக்கும் அறிவு கொஞ்சம், அந்த அறிவு கொண்டு நீ மனக்காரன போக வேண்டியதுதானே. இந்த அறிவை கொண்டு என்ன செய்வான், அறிவு இல்லாதவர்களை புகழ்ந்து பாராட்டுவான், புகழ்ந்து கட்டுரை எழுதுவான், புகழ்ந்து கவிதை பாடுவான், புகழ்ந்து மேடையில் பேசுவான். இந்த பேசுகிறவனும் அறிவாளியாக தான் இருப்பான். அந்த அறிவை கொண்டு அவனை சம்பாதிக்க எழுதா, சம்பாதிக்க இல்லை. அப்போ நல்லா பார்க்குறோம், ரிஸ்க்கு வந்து அல்லாஹ் வந்து இந்த திறமையை கொண்டு தருவதே இல்லை. யாருக்கு நாடுகிறான்னு தூக்கி அவன் மாதிரி எரிஞ்சு விடுறான். நாடுறவனுக்கு என்ன செஞ்ச ரிஸ்க்கு கிடைச்சிருது. அதனால் நீங்கள் பொருளாதார ரீதியாக உங்கள் குடும்பத்தில் வறுமையானால், நம்ம இஸ்லாம் கூறும் பொருளியல்ங்கிற தலைப்பில் ஒரு மாதம் முழுசாக அந்த பொருளாதாரத்தை பற்றி நம்ம விரிவாக விளக்கியிருக்கிறோம். அந்த சட்டத்திட்டங்கள்லாம் அது அந்த தலைப்பை பார்த்து அது ஒரு மாதம் ரொம்ப நாள் நினைஞ்சிருக்கிறோம். சென்ற வருடத்திற்கு முந்தைய வருடம் அது சம்மந்தமாக விளக்கியிருக்கிறோம். ஆனால் இப்போதைக்கு இந்த தலைப்பில் சுருக்கமாக சொல்கிறது என்னென்னு கேட்டால், குடும்பத்தில் வந்து கணவனுடைய சம்பாத்தியம் போதலை என்று கணவன் நினைத்தாலோ மனைவி நினைத்தாலோ அதையே பிரச்சனையாகணும்னு வைங்க, நரகமாயிரும். நீங்கள் என்னென்று விளங்கிக்கிறேன், இந்த பணம் அல்ல வாழ்க்கை. அல்லாஹ் வந்து நமக்கு என்னத்தை ரிஸ்க்கு போட்டிருக்கானோ அதான் கிடைக்கும். இது வேணான்னு இன்னொன்று தேர்ந்தெடுத்தாலும் என்ன கிடைக்கும்னு அல்லாஹ் எழுதினானோ அதை தாண்டி நமக்கு கிடைக்காது. இந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னால் பொருளாதாரம் என்பது ஒரு பிரச்சனையாக இருக்காது. குடும்பத்தில் நிம்மதியை குலைப்பதற்கு அது காரணமாக இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வாலம் அன்னல் உம்மத்தை ல விஜித்தமாத் அலா என்ஃபவுக்க பிஷையின் லம் என்ஃபவுக்க பிஷையின் லா பிஷையின் கதபஹுல்லாஹுலக்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒன்றாக திரண்டு உனக்கு ஏதாவது உதவி செய்கிறது என்று அவர்கள் தீர்மானம் செய்வார்களே ஆனால், அல்லாஹ் உனக்கு ஒன்று எழுதியிருப்பானே அதை தவிர வேற ஒரு துரும்பு கூட கூடுதலாக உனக்கு செய்ய முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உலகமே திரண்டு வந்து உன்னை கோடீஸ்வரன் ஆக்கணும் அப்படின்னு வந்தாலும் அப்படி அல்லாஹ் எழுதுனா தான் அது ஆக்க இயலுமே தவிர இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, ஒன்றும் நடக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், ரிஸ்கை பொறுத்த வரைக்கும் நமக்குண்டு அல்லாஹ் ஒன்றை விதிச்சிட்டான்னு சொன்னால் வந்துடும். சில பேரை பார்ப்போம், 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா முசா பிரிப்பிச்சக்கார மாதிரி இருந்திருப்பான், இன்னைக்கு பார்த்தா அவன் பாட்டு இப்போ பெரிய பெரிய கார்லையும் போயிட்டு ஆச்சரியப்படுவோம். எப்படி அதெல்லாம் சொல்ல முடியாது. இவனா இப்படி நேற்று வரைக்கும் இப்படி கடந்தான், அவனா இப்படி இருக்கிறான், பேப்பர் போட்டுட்டு இருந்தான் அவனா, டீ மாஸ்டராக இருந்தான் அவனா, இப்படி கோடி சொன்னா போயிட்டான்னு கேட்குறமா இல்லையா. அதனால வந்து அல்லாஹ் வந்து எழுதியிருக்கிறான் அவனுக்கு, இவன் வந்து இத்தனை வருஷம் அள்ளி கொட்டுருந்து நல்லா எழுதிட்டான்னா அவன் பணக்காரன் ஆயிடுவான். அதனால் இந்த பொருளாதார ரீதியாக அப்படி சிக்கல் வந்தால் இந்த ஹதீஸ் நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதே மாதிரி உல விஜித்தமும் அலா எல்லோருக்கு அப்படி செய்யும், எல்லாரும் சேர்ந்து உனக்கு கேடு செய்யணும், உன்னுடைய பணத்தெல்லாம் புடிங்கிறனு என்று திட்டம் போட்டாலும் அல்லாஹ் எழுதியிருப்பான, அதை தவிர வேற ஒன்றை உன்னிடமிருந்து எடுத்துவிட முடியாது. இது நபிகள் நாயகம் சல்லா சொல்லிட்டு ருஃபியாத்தில் அக்கலாம், எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டன. அல்லாஹ் வந்து ரெக்கார்டு எழுதுறான், எழுதுற களம் வைத்திருக்கிறான், எழுதிட்டான்ல எழுதி சுருட்டி வச்சாச்சு போ, இனிமே கத்தி வேலை கிடையாது, உனக்கு என்ன எனக்கு என்ன எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டேங்கிறான் அல்லாஹ். அப்போ ருஃபியத்தில் அக்கலாம், பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, அதே மாதிரி ஜுஃபத்தி சுஹுஃபு ஏடுகள் சுருட்டப்பட்டு விட்டன, இன்னுமே முடிவு செய்கிற விஷயம் இல்லை. அது உங்களுக்கு பணத்தை தருவது ஏழையாக்குறது எவ்வளவு தருவது என்பதெல்லாம் இன்னைக்கு உட்காந்துட்டு எல்லாம் யோசிக்கிட்டு இருக்கல, அது எப்போவோ எழுதி எப்போவோ சுருட்டி முடிச்சு வச்சாச்சு, அதான் கிடைக்கும். அதனால் உழைக்கிறது உழைச்சிக்கிட்டு இருக்கணுமே தவிர அது கடமை என்பதற்காக வேண்டி பாடுபடணுமே தவிர, பாடுபட்டு நமக்கு இவ்வளவுதான் கிடைக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு இவ்வளவுதான் தந்திருக்கிறான், இப்போதைக்கு தந்திருக்கிறான், அது கொண்டு நிரந்தரம் கிடையாது. இப்போதைக்கு இவ்வளவு தந்துட்டு நாளைக்கு பெருசாக தந்துடலாம், இன்னைக்கு உள்ள டேட்டில் நமக்கு இவ்வளவுதான் இருக்கிறது, அது நமக்கு கிடைத்து விட்டது. அப்படி ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் திருப்தி அடைந்து கொண்டார்களே ஆனால் பணத்தை வைத்து கொண்டு என்ன வராது, சண்டை வராது. பொருளாதாரத்தில் சண்டை குடும்பத்தில் வருதா இல்லையா, என்ன தந்துட்டியா தந்துட்டியா, பெருநா வந்தா சண்டை, நல்லது கெட்டது வந்தா சண்டை, அந்த வீட்டில் தந்தாங்க இந்த நாள் அப்படி கேட்குறாங்களா இல்லையா, அது வேணும் இது வேணும்னு கேட்குறாங்க, அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. அதில் பஞ்சாயத்து வருது என்ன விளங்கிருன்னு, இருக்கிறதை கொண்டு வாழ்வதற்கு விளங்கி கொள்ள வேண்டும். அது முக்கியமான விஷயம். ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து ஒருத்தர் யாசகம் கேட்டு வர்றார். யாசகம் கேட்டு வந்தோன்னு என்ன செய்கிறாங்க, ஒரு பேர்ச்சம்பளம், அங்கே பேர்ச்சம்பளம் தான் அந்த இடத்துல இருக்குது, எல்லாம் முடிஞ்சு போச்ச நேரத்தில் வர்றாரு போல இருக்கு, அந்த பேர்ச்சம்பளத்துக்கு அவர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஹுதுஹா இதை வச்சிக்க, இதான் இப்போ இருக்குது வச்சுக்க, லவ்லம் தாத்திஹா நீ இப்போ இதை கேட்குறதுக்கு வரலன்ட்டு வை, வரலன்ட்டு சொன்னால் இல்லை அத்தத்துக்க, இது ஒன்ட்டு வந்திருக்கும்,
இது இந்த பேச மூலம் உனக்குண்டு எழுதியாச்சு, எனக்கு அதை கடந்திருக்கு, எல்லாரும் கேட்டு வாய்ப்போம், உனக்குண்டு பேச மூலம் கடந்திருக்கு, அதை நான் இப்போ தர்றேன், நீ இப்போ வரலன்னு வையி, வரலன்னு கவலைப்படாத, இது உன்னையே தெரிய வந்துடும், உனக்குன்னு எழுதியாச்சுல, அது என்னத்தையாவது பண்ணி என்ன செய்வான் அல்ல, நீ வராட்டாலும் அது உன்னையே தெரிய வந்துடும்பா அப்படி சொல்ல சொல்ல என்ன சொல்கிறாங்க, லவ்லம் தாத்திகா, இதை வாங்குறதுக்கு நீ வரலன்னு சொன்னால் இல்லை அத்தத்துக்கு அது உன்னிடத்தில் வந்துவிடும், இதுதான் மூமெண்ட்டு நம்ப வேண்டியது, இதை மட்டும் கரெக்டாக நம்ம நம்பணும்னு வைங்க, காசு பணம் பஞ்சாயத்தே கிடையாது. இது இப்னு ஹிப்பானில் ஆதாரபூர்வமாக இடம்பெற்ற ஒரு ஹதீஸ். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன ரிசுக்கல யத்லுபுல் அப்த கமா யத்லுபுஹு அஜலுஹு, ஒரு மனிதன்ட்ட ரிசுக்கு தேடி வரும் எந்த மாதிரி தேடி வரும்னு கேட்டால், அவனுடைய சாவு எப்படி தேடி வருமோ, நீ எங்கே இருந்தாலும் சாவு நான் செத்துருவீல, நீ எங்கே இருந்தாலும் உனக்கு சாவு வரக்கூடிய நேரம் வந்து அணிஞ்சிரும், நீ ஊரை விட்டு மாறினா சாவு சாவுலும் தப்பிச்சுக்கிறேயலுமா, நீ எங்கே இருந்தாலும் உன்னுடைய சாவு மரணம் எப்படி உன்னை விரட்டி கொண்டு வருமோ அதே மாதிரி ரிசுக்கும் விரட்டிட்டு வந்துடும். வழங்க நீ என்ன நினைக்கிற, வெளிநாட்டுக்கு போனால் தான் வருண்ட மார்க்கத்தை விட்டுலாம் போகணும்னு நினைக்கிற, அதெல்லாம் கிடையாது. உனக்கு அல்லாஹ் எழுதிட்டான்னு சொன்னால் மார்க்கத்தை மீறாமல் என்ன செய்ய, ஒழுங்காக பண்ணிக்கிட்டே இரு, வர வேண்டியது வரும், கிடைக்க வேண்டியது கிடைக்கும், கிடைக்காமல் இருந்தால் இன்னும் நிலம் நினைக்கிறேன்னு, எவ்வளோதான் அல்ல அல்லாஹ் போட்டது அவ்வளவுதான், நமக்கு அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ணவில்லை அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டும். அப்போ இதுவும் இப்னு ஹிப்பான் ஆதாரபூர்வமாக இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தஸ்தபுத்திவு ரிசுக்க, ரிசுக்கு வந்து தாமதமாகுது என்று நீங்கள் கருதி விடாதீர்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இன்னும் கிடைக்க மாட்டேங்குது, 2 வருஷமாக கஷ்டப்படுறோமே, முன்னேறலையே, 10 வருஷமாக கஷ்டப்படுறோமே, முன்னேறலையே, 15 வருஷமாக கஷ்டப்படுறோமே, முன்னேறலையே, லேட் ஆகுது, அவன்லாம் 2 வருஷத்தில் கோடீஸ்வரனாக போயிட்டானே, நம்ம 25 வருஷத்தில் லட்சாபதி ஆகலையே அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா, ஒருத்தர் 2 வருஷத்தில் கோடீஸ்வரனாக போயிட்டான்னா நம்ம 25 வருஷத்தில் லட்சம் கூட சம்பாதிக்கல அப்படின்னு நினைக்கிறோம், லேட் ஆகுது, நமக்கு மட்டும் லேட் ஆகுது, அவனுக்கு மட்டும் சீக்கிரம் கிடைச்சிருச்சு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தஸ்தபுத்தி ஒரு ரிசுக்க, ரிசுக்கு வந்து லேட் ஆகுது என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இப்போ இன்னஹு லையமூத்தல் அபுது, ஒரு அடியான் சாகவே முடியாது, ஹத்தா எபுலகு ஆஹிரு ரிஸ்கின் ஹுவலஹு, கடைசி அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணவு இருக்குத, அது அவனுக்கு கிடைக்காத வரைக்கும் ஜாக மாட்டான். நீ ஏன் போட்டு பதவிட்டு கிடக்கிற, உனக்குன்னு ஒரு உங்களை 1 கிலோ இந்த பொருள் கிடைக்கும்னு எழுதிட்டா அந்த ஒரு கடைசி கிராம் வரைக்கும் நீ திங்காமல் வெளியே மோத்த முடியாது. உனக்கு 10 டன் அரிசியால் எழுதிட்டான்னு வை, அந்த 10 டன் தின்னுட்டு தான் ஜாகுவ, அப்பயும் போல ஆழ்த்திக்கிட்டு இருக்கிற, நீ திங்கக்கூடிய அரிசி 10 டன்னு அல்ல 1 டன்னு நல்லா எழுதி விட்டான்னு வை, அப்போ என்ன செய்யும், அது நீ தின்னுட்டு தான் சாவு வையை தவிர அந்த ரிசுக்கு மிச்சமாக இருக்கும்போது சாவு போகிறதில்ல. அப்பயும் போல ஆழ்த்திக்கிட்டு இருக்கிற, ஒரு அளவுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கணுமே தவிர, ரசூல் அப்படி சொல்கிறாங்க, ஆகிர் கடைசி ரிசுக்கு இருக்குத, அதை திங்கிற வரைக்கும், அது உனக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ வந்து சாவு உனக்கு வராது. அப்போ நம்ம என்ன, இதுவும் ஹாக்கிமில் இப்னு ஹிப்பான்லாம் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய ஹதீஸ் தான். அதனால் இந்த பொருளாதார ரீதியாக குடும்பங்களில் பிரச்சனை வரும்பொழுது தான் நம்ம என்ன நினைக்கணும், அல்லாஹ் வந்து ரிசுக்கை பொறுத்த வரைக்கும் அவன் டிசைட் பண்ணுறான், நம்ம கணவருக்கு திறமை குறைவுனால இந்த பணம் கம்மியாக வரல, அவர் என்ன தான் திறமை இருந்தாலும் சரி அல்லாஹ் எழுதுனா தான் கிடைக்கும், அவரால் என்ற அளவுக்கு பாடுபட்டு வர்றாரு, அதைத்தான் அல்லாஹ் தர்றான், அதுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம், நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்வோம், அவன் அப்படி நினைத்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு என்ன, நமக்கு திறமை இல்லை நினைச்சிருக்கூடாது, எத்தனை திறமையால அடுத்த ஆளுக்கும் அட்வைஸ் கொடுப்பாங்க, அவன் முன்னேற மாட்டான், ஏன் அல்ல எழுதலை அவ்வளோதான், அவனுக்கு 1000 பேர் பெரிய வல்லுநர் ஆகுறாங்க, அதை தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு ஏற்றுமதி ஆலோசனை தருவோம், இறக்குமதி ஆலோசனை தருவோம் பாங்க, உண்மையில் அவன்கிட்ட ஆலோசனை கேட்டு பெரிய பெரிய கோடி சொன்ன போயிடுறாங்க, அவன் உட்காந்துட்டு இருக்கான் சீட்டில் உட்காந்து என்ன செய்யறான், இறக்குமதி ஆலோசனை ஏற்றுமதி நீ செய்ய வேண்டிய ரெண்டாச்சு இல்லை இல்லை நசீப் இல்லை வணங்குதா. அப்போ அந்த மாதிரி எத்தனை பேரை கோடி சிவனாக ஆக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட தங்கள் அளவுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க அதே நிலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற காட்சினா நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் இந்த பொருளாதார விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரிசுக்குன்னா சோறு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து 1.5 கிலோ தங்கத்தை அணிஞ்சிருவீங்க வாழ்க்கையில் நல்லா எழுதுனான்னு வைங்க, இப்போ 50 கிராம் தான் இருக்கா, இன்னும் 450 கிராம் தங்கம் வராமல் சாக மாட்டீங்க, ஏன் போட்டு அழுத்திக்கிறீங்க, நல்லா எழுதினான்னு வைங்க, 500 கிராம் உனக்கு போட்டாச்சுன்னு சொன்னால் இப்போதைக்கு 50 தான் இருக்கா, நீங்கள் என்ன செய்யணும், நமக்கு எழுதுனதுதான் இருக்குது, 500 எல்லாம் எழுதிருந்தான்னு வைங்க, எப்படி வந்து அதுக்கு முந்தைய மூத்து வராது அப்படின்னு நினச்சா ஏன் நமக்கு இப்போ வருது, பிரச்சனை வருது, மன உளைச்சலும் இருக்காதுங்க, அப்படி பெரிய சுமை இறக்கி வச்ச மாதிரி போயிருமாங்க, எந்த பிரச்சனை வீடே இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா, என்ன செய்யணும், சொந்த வீட்டில் தான் நான் இருப்பேன்ட்டு எல்லாம் எழுதிட்டா வராமே போயிருப்போகுது, வாடகை வீட்டில் தான் இருந்தாவணும்ட்டு எல்லாம் எழுதிட்டா மாறாக போகுது, நீ இருக்கிற காலத்துக்கு நீ வாடகை வீடு தான் நல்லா எழுதிட்டான்னு வைங்க, வாடகை வீடு தான் அதுக்கு என்ன செய்யறது, முயற்சி பண்ணி பண்ணி பார்ப்போம், கடைசியில் கடைசி வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகட்டேன்னு விளைக்கிறேன்னு, நமக்கு எழுதுன நசீவு வாடகை வீடு, முடிஞ்சு வச்சுக்காத,
அல்ல சொந்த வீடு தான் எழுதிட்டான்னா கிடைக்கும், உட்காந்து வெயிட் பண்ணு, அல்ல எழுதிருந்தானே செய்யும், கிடைக்கத்தான் செய்யும். இப்படி எல்லாத்துக்கும் எடுத்து பாருங்களேன், எல்லா மேட்டரையும் பாஸ் போனான் தொழில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த ஒரு ஹதீஸ் பெரிய ஒரு டானிக்கு மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை நீங்கள் யாவத்தில் வைத்துக் கொண்டீர்களே ஆனால் குடும்பத்தில் இந்த பொருளாதாரம்ங்கிற ஒரு காரணத்திற்காக வேண்டி என்ன செய்யாது, குழப்பம், அதில் தான் சண்டைகள்லாம் வர்றது, எடுத்து தர்றது பத்தலை பஞ்சாயத்து என்னது, நீ எடுத்த புடவை வேலை இது ஒரு புடவையான மூஞ்சலுக்கு எரியற ஒரு பொம்பளை, அவன் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து கொண்டாந்து கொடுத்தான்னு சொன்னால் இதெல்லாம் யார் கட்டுவா, மனுஷன் கட்டுறதான்னு கேட்டால் என்னவாயிரு, அப்படி இடிஞ்சு போயிருவானா இல்லையா, இதெல்லாம் பல குடும்பங்கள் நரகமாகிறது காரணமாக இருக்கிறது. அதனால் அந்த காசு பணத்தை பற்றி நமக்கு என்ன செய்யணும், தெளிவான பார்வை இருக்க வேண்டும். இது ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில டெக்னிக்களை சொல்லித்தர்றாங்க. என்ன டெக்னிக்கு, இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக பிரச்சனை வரும் பொழுது ஒரு மன உளைச்சல் வராமல் ஒரு நிம்மதியை குலைச்சிடாமல் இருப்பதற்காக வேண்டி தர்ற ஐடியா, ஒரு ஐடியா இந்த ஐடியா, இந்த ஐடியா இப்போ சொன்னாங்கல்ல, அதாவது அல்லா நான்னு தான் கிடைக்கும் அப்படி உங்களை தேர்த்திக்கிட்டீங்கன்னு சொன்னால் பொருளாதாரம் பஞ்சாயத்து இருக்காது. ரெண்டாவது ஒரு வழி சொல்கிறாங்க, நீங்கள் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலே உள்ளவங்கள நீங்கள் பார்க்குறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கீழே நிச்சயமாக ஆளுக்கு இருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் புருஷன் 5000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வர்றான்னு வைங்களேன், ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, பக்கத்து வீட்டில் 10000 ரூபா வாங்குறேன்னு நீங்கள் பார்க்குறீங்க, 2000 ரூபா வாங்குறேன் கண்டிப்பாக வாங்க பாருங்க. நீங்கள் எப்படி பார்க்கணும், நீங்கள் 10000 ரூபா வாங்குறவனை பார்த்தீங்கன்னா அவனோட கம்மி மாதிரி தெரியும். நீங்கள் எப்படி பார்த்துக்கிறேன்னு, உங்களை விட கீழே உள்ள ஆளை பாருங்கள், தன்னால் மனசு ரிலாக்ஸ் ஆயிருமே, எவ்வளோ 2000 ரூபாய்க்கு கஷ்டப்படும், நம்ம எவ்வளோ பரவாயில்லை, இந்த 2000 ரூபா இல்லாமல் பிளாட்ஃபார்த்தில் கிடக்குது அதை விட நம்ம எவ்வளோ பரவாயில்லை, நம்ம வந்து கிழிஞ்ச சேலையை வாங்கி ஒட்டு போட்டு தச்சு உடுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே அதுக்கு இந்த சேலை எவ்வளோ பரவாயில்லை, நீ ஏன் 10000 ரூபா படிச்சலை கட்டணும்னு போய் பார்க்குற, ஓம் புருஷன்ட்டு இருக்கிற தகுதிக்கு தகுந்தவா 2000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்தான் தானே செய்யணும், நீ 1000 ரூபா புடவை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள பார்க்க வேண்டியது தானே, 500 ரூபா புடவை கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க, 100 ரூபா புடவை கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, பழசை வந்து அயன் பண்ணி விற்கிறோம் அதை வாங்கி கொடுத்துக்கிட்டு மக்கள் வாழத்தானே செய்யுது, நம்ம என்ன செய்யணும், அதை பார்த்துட்டு நல்ல வேலைக்கும் இதுக்கு மேலே நம்ம நல்லா வச்சுருக்கிறானே, எல்லாருமே நல்லா வச்சுக்கிறான்னு நினைக்கலாம், நீங்கள் கட்டேசி கடைசியாக ஒரே ஒரு தான் நிற்பான் வழங்குதா, மற்றபடி எல்லாருமே என்ன செய்வான், நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ளவர்களை மட்டும் பாருங்கள், இந்த பஞ்சாயத்து பொருளாதார பஞ்சாயத்து ஒன்று அல்லாஹ்வுடைய விதின்னு நம்புங்க, இந்த பொருளாதாரத்தினால உள்ள குழப்பம் தீர்ந்து விடும். ரெண்டாவது என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா நலர அஹதுக்கும் உங்களில் ஒருவர் பார்க்க நேரிட்டால் இலாமன் ஃபுல்லில் அலைஹி ஃபில் மாலி உல் ஹல்கி, காசு பணம் தோற்றம் அதில் எல்லாம் உங்களை விட சிறந்த ஒருத்தரை காண நேர்ந்தால் ஃபுல் எந்தூர் இலாமன் ஹூ அஸ்வலமின் ஹூ, அவனை விட கீழே உள்ளவனை போய் பார்த்துரு, மேலே உள்ளவனை பார்த்து விடுவே ஆச்சரியம் வந்தா என்ன செய்யணும், இவனே நம்ம போய் பார்க்கணும், கீழே பார்ப்போம், கீழே பார்த்தா என்ன வாயனே, ஆஹா இவனோட நம்ம எவ்வளோ பரவாயில்லையே, இவனோட நம்ம எவ்வளோ மேலே இருக்கிறோமே, ஒன்றும் இல்லை அடிப்பு லாபம், ரோட்டில் நடந்து போ, ரோட்டில் படுத்து கிடக்கிற மக்களை பாரு, மழை இருந்தாலும் அங்கே தான் படுத்து கிடப்பாங்க, வெயில் இருந்தாலும் அங்கே தான் படுத்து கிடப்பாங்க, தாம்பத்தியமே ரோட்டில் தான் நடக்கும், ஒன்று குளிர் கூட போத்திக்கிறதுக்கு ஒன்று இருக்காது, கொசுவுக்கு உனக்கு உனக்கு மேட்டு வேண்டியிருக்கு, பேட்டு வேண்டி இருக்குது, போர்வை வேண்டி இருக்குது, அவனுக்கு என்ன இருக்கு, ரோட்டில் படுத்து கிடக்கிறான், அப்படி அதை பார்த்தா நம்ம என்ன செய்யணும், எவ்வளோ நல்லா வச்சுருக்கான், நல்லா ஒரு மழை வந்துருச்சுன்னா அது ராத்திரியில் தூங்காமல் இந்த ரோட்டில் கிடக்கிற மக்கள்லாம் என்ன செய்வாங்க, குன்னிக்கிட்டு கடை ஓரங்களில் உட்காந்துருப்பாங்களே, அந்த மக்களோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவன் குடிச்ச கூட எவ்வளோ பெட்ரு, நம்மளை விட அவனோட எவ்வளோ நல்லா இருக்குன்னு நினைக்கணுமா இல்லையா, நம்ம கீழே மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா, கண்டிப்பாக இருக்கிறார்கள். அப்போ என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது புகாரியில் 6490 வருது, இதா நலர் அகதுக்கும் இலாமன் ஃபுல்லில் அழகி, அவனை விட சிறந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தனை காண நேர்ந்தால் அவனை விட கீழே உள்ள உனையும் பார்த்துரு, தன்னால் உனக்கு ரிலாக்ஸ் ஆகி போயிடும், பொருளாதாரம் ஒரு பஞ்சாயத்தாக இருக்காது, அப்போ எப்போதுமே மேலே உள்ள பார்க்கவே செய்யாதிய, எந்த காலத்திலும் செய்யாதிய, நமக்கு மேலே இருக்கிறவர்கள் கம்மியாக தான் இருப்பார்கள், உங்களுக்கு கீழே இருப்பவர்கள் நிறைய இருப்பார்கள். இங்கே நம்பரில் எடுத்துக்கொண்டால் கூட கோடீஸ்வரன் எவ்வளோ பேர் இருப்பான், ஊருக்கு 4 கோடீஸ்வரன் இருப்பானா, பிச்சைக்காரன் 4000 பேர் இருப்பானே, அப்போ உனக்கு மேலே உள்ள அந்த 4 பேர் பற்றி முழிக்கிறிய, 4000 பேருக்கு மேலே மேலே உன்னை நல்லா வச்சிருக்கிறானே, 2000 பேருக்கு மேலே நீ நிற்கிற, உனக்கு கீழே 2000 பேர் இருக்கிறான், உனக்கு மேலே 50 பேர் தானடா இருக்கிறான், உனக்கு மேலே 50 பேர் இருக்கிற பற்றி நீ புறாம போடுற, உனக்கு கீழே 10000 பேர் இருக்கிறான் அவனை பற்றி புறாம போட மாட்டேங்கிற, அவன் உன்னை பற்றி புறாம போடுவானா இல்லையா, அப்போ நம்ம என்ன செய்யணும், கீழே உனக்கு கீழே மக்கள் இருக்கிறார்கள்னு நினச்சி நினச்சி பாருங்க, பொருளாதாரம் ஒரு பஞ்சாயத்தாக இருக்காது. இதை நம்ம என்ன செய்யணும், பொருளாதார ரீதியாக நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் அதை இதை நினச்சேன்னா ஆறுதலாயிரும், பணம் இல்லைங்கிற பிரச்சனை என்னவாயிரும், குடும்பத்தில் இப்போ விவகாரமாக இருக்காது. அடுத்து என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொல்கிறாங்க, ஒன்று இந்த விதியை நம்ம சொல்கிறாங்க, ரெண்டாவது கீழே உள்ளவனை பாருங்கிறாங்க, மூணாவது என்னன்னு கேட்டால் பொருளாதாரமே தான் எல்லாம் நினைக்காத, பொருளாதாரம் அதிகமாக இருந்தும் ஒரு மனிதனுக்கு அது நிம்மதியை கொடுக்காமல் போய்விடும், பொருளாதாரம் குறைவாக இருந்தும் ஒரு மனிதனுக்கு அது என்ன செய்யும், நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்,
அந்த பொருளாதாரத்தினால் நிறைவேறக்கூடிய காரியங்கள் இருக்குல்ல, அதனை யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னா, அல்லாஹ் வந்து இறையச்சம் உடையவங்களுக்கு, நல்ல மக்களுக்கு மறைமுகமான பரக்கத்து என்கிற ஒரு அருளை தருகிறான். அந்த பரக்கத்துங்கிற ஒரு அருளை கொண்டு என்ன, கம்மியான காசுல அதிக தேவைகள் நிறைவேறும். நிறைய காசுல அது கம்மியான தேவைகள் நிறைவேறும். யாருக்கு? சில ஆளுகள் பரக்கத்து இல்லாத ஆளுகளுக்கு. அப்ப 1 லட்சம் ரூபா அவனுக்கு மாசம் வருமானம் வருதும்பாங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா வர்றது மட்டும் நஷ்டமாக இருக்கும். அவனுக்கு நோய் நோட்டி அது அந்த அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் அது இதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபா செலவாகிட்டு இருக்கும். மாதம் மாதம் 50,000 ரூபா கடனாக இருக்கும். பறக்கத்துக்கு வர்ற பார்த்தான்னு தெரியும், 1 லட்சம் ரூபா சம்பளம் அமெரிக்காவில் இருக்காராம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பீங்க. அமெரிக்காவில் சம்பாரிச்சிட்டு வந்து இங்கே என்ன செய்யும், டாக்டருக்கு போயிட்டே இருக்கும் போதா இல்லை. அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, நமக்கு அல்ல 1 லட்சம் தரமாட்டான், 2,000 ரூபா தருவான், 1,500 ரூபாய் சாப்பிட்டு போட்டு 500 ரூபா மிச்சப்படுத்துவோம். எது நல்லது? அந்த 1 லட்சம் ரூபா வந்து 1.5 லட்சம் ரூபா செலவழிக்கிறது நல்லதா, 2,000 ரூபா வந்து ஒரு நோய் நொடி இல்லாமல் ஒரு குரோஷனில் எல்லா பஞ்சாயத்து தீர்ந்தது நமக்கு, நமக்கு எதாவது வந்துச்சுன்னா என்ன செய்வோம், தலைவலிந்து ஒரு குரோஷனை போட்டுட்டு 1 ரூபாயில் கதையை முடிச்சுட்டு போயிருவோமா இல்லையா? அவனுக்கு என்ன செய்யும், இதே தலைவலி அவனுக்கு வந்து சொன்னால் டாக்டர்கிட்ட போய் ரத்த டெஸ்ட் எடுங்க அதை எடுங்க வந்து 15,000 ரூபா பில்லு. அப்போ வந்து இந்த தலைவலியை போக்குறது உனக்கு வந்து 50 காசு மாத்திரை போனோமோ போதுமானதாக இருக்கிறது, இன்னொருத்தருக்கு 15,000 ரூபா வேண்டியதாக இருக்கா இல்லையா? அப்போ இந்த 15,000 விட 50,000 50 காசு பறக்கத்தானே, இந்த 50 காசு என்ன பறக்குது, அதே தலைவலி அதே காய்ச்சல் அதே வயிற்று வலியை எது நீக்குது, இந்த மாத்திரை நீக்கி விடுகிறது, கஷாயம் நீக்கி விடுகிறது, பச்சை தண்ணி நீக்கி விடுகிறது, சின்ன ஒரு தூக்கம் நீக்கி விடுகிறது. அதே நேரத்தில் சில பேருக்கு பெரிய பணத்தை கொடுத்து என்ன செய்வான், அல்ல அதுக்கு செலவழிக்க வைப்பான், அப்படி என்ன செய்வான், போ நீ போ அந்த டாக்டர் பண்ணு அந்த டாக்டர் பண்ணு, ரத்தத்தை எடு, அது கொழுப்பை எடு, தேடு இது எக்ஸ்ரே எடு, ஸ்கேன் எடு, எல்லாம் பில்லை பார்த்தா என்ன செஞ்சுறேன், ஓ 5 மாதம் சம்பளம் அதில் போயிடும், அப்படிலாம் இருக்கா இல்லையா? நம்ம அடுத்து என்ன நினைக்கணும், பரக்கத்துன்னு ஒன்று இருக்குது. நம்ம என்ன தான் செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, கொஞ்சத்தை தந்தால் கூட இந்த கொஞ்சத்தில் நம்ம தேவையெல்லாம் நிறைவேற்றுவான். எந்தளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மூமின் வந்து 1 வயிற்றுக்கு சாப்பிட்றான், காஃபீர் வந்து 7 வயிற்றுக்கு சாப்பிட்றான்னு சொல்கிறான். பால் கொடுப்பாங்கல்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், பால் கொடுக்குமே என்ன செய்கிறாரு, அவர்பாடு குடிச்சிட்டே இருக்கிறாரு. இஸ்லாத்து தள்ளுணுன்னா ஒரு ஒரு ஒட்டகத்து பால் அவருக்கு போதுமானதாக இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, மூமின் வந்து 1 வயிற்றுக்கு சாப்பிடுகிறான், ஈமான் இல்லாதவன் 7 வயிற்றுக்கு 7 மடங்கு சாப்பிட்றான். அப்போ ஈமான் எங்கள் அஜரத்து கூட ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன சொன்னார், பிள்ளைய சாப்பிட விட்டு போவார்ல, விருந்து கூட்டு போனார்னா பறக்கத்தில் ஒரு நம்பிக்கைன்னு பாருங்களேன், விருந்து கூட்டு போனார்னா பிஸ்மில்லா சொன்னார் அடிப்பார், பிஸ்மில்லா சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் தான் பிஸ்மில்லா சொல்லணும், வெளியூரில் வேற வீட்டுக்கு போனா ஏன் அப்படின்னு கேட்டால் அப்போ தான் ரொம்ப திங்கலாங்கிறாரு. அதாவது விருந்துக்கு போனோம்னா பிஸ்மில்லா சொன்னவங்க கம்மியாக எடுத்துருமா, கொஞ்சம் சாப்பாடுல போய் நிறைஞ்சிருமா, அவர் செய்கிற தப்பாக இருந்தால் கூட இப்போ பிஸ்மில்லாவில் ஒரு நம்பிக்கைன்னு பாருங்க, பறக்கத்தில் என்ன நம்பிக்கை, நம்ம வீட்டில் சாப்பிட்டா பிஸ்மில்லா சொல்லிக்கிருங்க, கம்மியான சாப்பாட்டில் வயிறு நிறைஞ்சிடேன், அடுத்த வீட்டில் சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா பிஸ்மில்லா சொல்லாத, அப்போ தான் நிறைய வெட்டலாம் அப்படிங்கிற அளவுக்கு பறக்கத்தை வழங்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த பறக்கத்துங்கிறது அந்த மாதிரி ஒன்று இருக்கு, நம்ம நம்பணும். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னால் என்ன செய்வான், குறைஞ்ச செலவில் நமக்கு எல்லாத்தையும் பூர்த்தி ஆக்கி தருவான். இதெல்லாம் விளங்கி நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த பொருளாதார சம்பந்தமாக இறுதியாக நம்ம பேச வேண்டியது என்னென்னா, சொத்து பிரச்சனை ஒன்று இருக்குது. குடும்பங்கள் என்ன இருக்குது, நிறைய பேருக்கு விவகாரமே சொத்துனால தான், சொத்து பிரச்சனைகள், பெண்களுக்கு சொத்து இல்லை, அந்த பிரித்து கொடுக்குறதில் உள்ள தகராறுகள்லாம் பெரிய பாரதூரமான ஒரு விளைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதை அந்த தலைப்போடு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன செய்வோம், நம்ம உரையை நிறைவு செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.